வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க 48வது நின்ற சீர் நெடுமாறு நாயனார் வரலாறு தாங்க. இவர் வந்து நின்ற சீர் நெடுமாறன் என்பவர் வந்து மதுரை ஆட்சியில் வந்து அவர் வந்து கூலியர் என்ற குலத்தில் வந்து தோன்றினாருங்க. இவர் வந்து மாறினார் என்பாங்க. இவர் தன் தோல் வலிமையினாலும் நெல்வேலி போர்க்கழகம் காலத்தில் வந்து அவர் வந்து வடபுள்ள மன்னர் படையை வந்து முன்னோக்கி வராமல் அவங்கள வந்து எதிர்த்து நின்று அவர் வந்து தோற்கடித்து அவருக்கு வந்து வெற்றி வகை சூடிய சோழ மன்னன் இருக்கார்லங்க. அந்த சோழ மன்னன் மகளான மங்கையர்க்கரசியை தாங்க இவர் திருமணம் செஞ்சு ஆட்சி செஞ்சு வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஆட்சி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து தடுமாற்றமுடைய நெறியை தவறாமல் நெறி என்றது எண்ணி சமண சமயத்தையும் சார்ந்தாருங்க. அவரது மனைவியார் வந்து மங்கையர்க்கரசி சிவ வழிபாட்டில் ரொம்ப சிவ வழிபாடு சுவாமி கும்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி பொறுமையும் அவளுக்கு நிறையா இருக்கும். பொறுமை, அதாவது சிவ வழிபாடு, பொறுமை, மெய்யர்வேணம், திருஞான சம்பந்த பெருமானையே மதுரையை நோக்கி அழைத்து வர செஞ்சது. அப்படி இருக்கும்போது திருஞான சம்பந்த பெருமான் வந்து கைகளால் தொட்டு திருநூறு பூசப்பெறும் புண்ணிய உடையவரானார் மாறனர் வந்து சமண சமயத்தில் சேர்ந்ததுனால வளைந்தவரோட அறிவியலில் ஏற்பட்ட கூன் சம்பந்த பெருமானால் அவர் வந்து என்ன செஞ்சார், நேராகி நின்ற சீர் நெடுமாறன் என பெயரும் பெற்றாருங்க. அவர் வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து சிவநேரியை பெருக செஞ்சு அவர் வந்து செங்கோல் வந்து வலுவாது திருநீற்று மீது நெறி விளங்க நெடுங்காலம் அவர் வந்து ஆட்சி செஞ்சு வந்தாருங்க. அப்படி இருந்ததுனால சிவபெருமானோட அருளால் அவர் வந்து சிவலோகமும் சேர்ந்து இன்புற்றாருங்க. அப்படி இன்புற்றும்போது தென் தமிழ்நாட்டில் உள்ள பெருநகரமாகுங்க. 64 திருவிளையாடல்கள் நடைபெற்ற திருத்தலம் தாங்க அந்த இது. இது வந்து என்னன்னா, நெறியில்லாத நெறி தன்னை நெறியாக நினைத்து நம் சைவ நெறியை விடுத்து பிற சமயங்களுக்கு சென்றாலும் அச்செயல் நம்மை மட்டுமன்றி நம்மை சார்ந்தவர்களையும் துன்புறுத்துங்க. அதனால் உயிர்களிடத்தி அன்பு நெறியை உலகத்திற்கு போதித்து திருஞான சம்பந்தரையும் அவரது தொன்றையும் நம்ம நினச்சி பார்க்கணுங்க. அதாவது மத மாற்றம் என்பது நம் இறைவனை விருந்து சேர வேறு வழியை தேடுவது. ஆனால் இன்று இருந்து நாளை அழியும் உடல் உருவு உலகு இதனை மெய் என நம்பிய அதனை நிலைப்படுத்துவதற்கும் போலியான மரியாதைக்காகவும் மதம் மாறுவது வந்து தவறுன்னு சொல்லுதாங்க. அதனால் இது என்னென்னா, நாயனார்களின் வரலாற்று நிகழ்ச்சிகளில் இந்நூல் வந்து திருஞான சம்பந்த பெருமான் வரலாற்றில் வந்து இது வந்து விரிவாகவே எழுதப்பட்டிருக்குங்க. அதனால் இவர் நின்ற சீர் நெடுமாற நாயனார் திருவடிகளை போற்றி போற்றின்னு அவர் சொல்லுதாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.